என் பேர் கோமதி நாயகி. முடுக்கு மீன் அன்பட்டி கிராமத்தில் நாங்கள் வசிக்கோம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் ஊரில் தாஸ்மார் கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மந்திரி கடம்பூர் ராஜிட்ட நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேற்கொண்டு இப்போ கடையை வந்து எங்கள்கிட்ட கோழி பண்ணை கட்டுறோம்னு சொல்லிட்டு கடையை வச்சுருக்காங்க. இதனால் எங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் கஷ்டம். ஸ்கூல் பிள்ளைங்க கேஆர் சாரதா ஸ்கூலில் படிக்காங்க. தோணுகாலு, பரந்தவெளி, கொம்மங்குளம் எல்லா பிள்ளைகளும் இந்த பாதையில் தான் வரணும். அதுவும் போக இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, இந்த தாஸ்மார்க் கடையை எடுக்க வேண்டியதானே. இவங்க பணம் சம்பாதிக்கணும்னா எத்தனையோ வழி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த எத்தனையோ பொம்பளை பிள்ளைகளை, பொம்பளைகளை அவங்க குடும்பத்தை வாழ்க்கையை பாழாக்கி இந்த தாஸ்மார்க் கடையை வச்சு இந்த அரசு என்ன செய்ய போகுது? இதை கண்டித்து நீங்கள் வந்து இந்த கடையை முதல்ல எடுக்கணும், தாஸ்மார்க்கே ஒழியணும். இதுதான் எங்கள் பொதுமக்களோட கோரிக்கை. இன்றைக்கி என்ன இருக்கு? இன்றைக்கி வந்து நாங்கள் இதை உடனே எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதை நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் இருக்கோம், முதல்ல இதில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனா தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு கலை. அது வரைக்கும் நாங்கள் முடுக்கு மீனான்பட்டி கிராமத்தில் இருக்கோம். எங்கள் ஸ்கூல் எங்கள் ஊரில் வந்து சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் சேர்த்து கொம்பங்குளம், தோணுகால், படந்தபுலி, அப்புறம் முடுக்கு மீனான்பட்டி, நாலாட்டின் புத்தூர், அப்புறம் புதூர் துரைசாமிபுரம் எல்லா ஸ்கூலுக்குமே சேர்த்து வானரமுடியிலேருந்து கூட இந்த ஸ்கூலில் தான் வந்து படிக்க வராங்க. அப்போ முடுக்கு மீனான்பட்டிக்கு வந்து தோணுகாலேருந்து இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக போகும்போது இங்கே ஒயின் ஷாப் வச்சுருந்தா எந்த நேரமும் அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலையில் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. 3 வயசு குழந்தைங்களை கூட கொடூரமாக கொலை பண்ணுற இந்த சமூகத்தில் கண்டிப்பாக இங்கே ஒயின் ஷாப் வச்சுருக்கவே கூடாது. இங்கே வச்சுருந்தா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த இடத்துல ஒயின் ஷாப் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. நாங்கள் இங்கே ஒயின் ஷாப்பை இன்றைக்கி திறந்துக்கக்கூடாதுன்னு மறியல் பண்ண வந்திருக்கோம். ஒயின் ஷாப்பில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்தால் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் சார் வைக்கிறோம். பேர்? என் பேர் மரமேஷ்.